நாம் வாழும் இந்த பூமியானது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானதாகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நாமும் ஒரு விலங்குகளின் இனத்தை சேர்ந்தவர்களே. மற்ற உயிர்கள் வாழவும் வழிவகுப்பதே நமது கடமையும் மனிதாபிமானமும் ஆகும். இந்த வலையொலி பதிவில் நாம் பார்க்க இருப்பது 5 விலங்குகளின் இனங்களில் உள்ள பெரிய விலங்கு இனங்களின் பதிவுதான். மான், பாலூட்டி வகையைச் சேர்ந்த இரட்டைப்படை குளம்பிகள், வரிசையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு. இவை இலைதழைகளை உண்ணும் இலையுண்ணி விலங்காகும். மான் ஆடு மாடுகள் போல உண்ட உணவை இருநிலைகளில் செரிக்கும் அசை போடும் விலங்குகள் வகையைச் சேர்ந்தது. மான்களில் புள்ளிமான், சருகுமான், சம்பார்மான், கவரிமான் என நிறைய வகைகள் உள்ளன. மூஸ் எனப்படும் மான் இனம்தான் பூமியில் வாழும் மான் குடும்ப உயிரினங்களில் மிகப்பெரியதாகும். இவை கனடா, அலாஸ்கா, நியூ இங்கிலாந்து, பென்னோஸ்காண்டியா, பால்டிக் நாடுகள் மற்றும் உருசியாவில் காணப்படுகின்றன. இவை ஓநாய், கரடிகள் மற்றும் மனிதர்களால் வேட்டையாடப்படுகின்றன. மற்ற வகை மான்களைப் போல் இல்லாமல் மூஸ்கள் தனியாக வாழ்கின்றன. இவை பொதுவாக மெதுவாக நகரக்கூடியவை, ஆனால் கோபப்படுத்தப்பட்டால் வேகமாகவும் மூர்க்கத்தனத்துடனும் நடந்து கொள்ளும். மூஸ் 2 மீட்டர் உயரமும் 540 முதல் 720 கிலோகிராம் எடையும் உள்ள மிகப்பெரிய விலங்காகும். நாய் குடும்பம் என்பது நாய், நரி, புள்ள நரி, ஓநாய், அமெரிக்க கோயோட்டி போன்ற இன விலங்குகளை எல்லாம் ஒரு சேர குறிக்கும் தொகை சொல். இதனை ஆங்கிலத்தில் கானடி என்று அழைக்கிறார்கள். கேனாயின் என்றால் நாயே என்று பொருள். நாயின் இனம் என்பதை கானடி என்று குறிக்கிறார்கள். நாய்கள் இனத்தின் மிக பெரிய விலங்கு ஓநாய்கள் தான். ஓநாய் என்பது நாய் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு ஆகும். இது வீட்டு நாயை விட உருவில் பெரியது. காட்டு விலங்காகிய ஓநாய்களை ஆதி மனிதர்கள் பழக்கி வேறு இனங்களாக திரித்து உருவாக்கியவைதான் வீட்டு நாய்கள் என உயிரியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். ஓநாய்கள் பலவகையான மான்களையும் மூசுமான் எனப்படும் பெரிய விலங்குகளையும் கூட்டமாகச் சென்று தாக்கிக் கொன்று உண்ணவல்லவை. ஓநாய்கள் வட அமெரிக்காவிலும் ஆசியா முழுவதிலும் உள்ள காடுகளிலும் காணப்படுகின்றன. தென் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஓநாய்கள் இல்லை. யானை பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணி விலங்காகும். இது நிலத்தில் வாழும் விலங்குகள் யாவற்றினும் மிக பெரியதாகும். மிக நீண்ட நாட்கள் வாழக்கூடியதும் ஆகும். மனிதர்கள் தவிர்ந்த மட்டைய விலங்குகளில் இதுவே அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும். யானைகள் மிகவும் வலிமையானவை. வேட்டை விலங்குகளும் காட்டுயிர்களின் உணவு படிநிலையில் உயர்நிலையில் உள்ளவைகளுமான சிங்கம், புலி முதலியன கூட நெருங்க முடியாத வலிமை கொண்டவை. யானை இனங்களிலேயே மிகப்பெரிய இனம் ஆப்பிரிக்கா யானை இனம்தான். ஆப்பிரிக்க யானை தரையில் வாழக்கூடிய விலங்கினங்களில் மிகப்பெரிய விலங்காகும். இது ஆசிய யானைகளை விட அளவில் பெரியவையாக காணப்படுகின்றன. ஆப்பிரிக்க யானை 4 மீட்டர் நீளம் வரை உயரமும் சுமார் 7 டன் வரை எடையும் கொண்டு விளங்குகின்றது. ஆசிய யானையை பொறுத்த வரையில் அளவில் ஆப்பிரிக்க யானையை காட்டிலும் உயரத்திலும் எடையிலும் குறைவானதாகும். அதிகபட்சமாக 5 டன் எடை வரை இவை வளரக்கூடியன. ஆப்பிரிக்க யானையின் காது அதன் தோல்புறத்தை முழுதும் மறைக்கும் முகமாக அமைந்துள்ளது. இவற்றின் காது 1.5 மீட்டர் நீளமும் 1.2 மீட்டர் அகலமும் உடையது. பெரிய பூனை என்ற சொல் பொதுவாக பாந்தரா இனத்தைச் சேர்ந்த புலி, சிங்கம், ஜாகுவார், சிறுத்தை மற்றும் பனிச்சிறுத்தை, அத்துடன் சிறுத்தை அல்லாத கூகர் போன்ற 5 உயிருள்ள உறுப்பினர்களில் ஏதேனும் ஒன்றை குறிக்கிறது. அனைத்து பூனைகளும் மாமிச உண்ணிகளாகவும் அதில் சில விலங்குகள் திறமையான உச்சி வேட்டையாடுபவர்களாக இருக்கின்றன. அவர்களின் பூர்வீக எல்லைகளில் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆகியவை அடங்கும். சிறுத்தையின் வரம்பு ஐரோப்பாவிலும் குறிப்பாக ரஷ்யாவில் பரவியுள்ளது. புலி என்பது பூனை குடும்பத்தில் உள்ள
மட்கொண்டு வாழும் விலங்காகும். சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மிதவெப்பமண்டல காடுகளில் உள்ள மரங்களில் தொங்கி தாவி வாழ்ந்த ஆதி விலங்கினங்களிலிருந்தும் பூச்சி புழுக்களை உண்டு வந்த பூச்சியுண்ணிப் பிரிவில் இருந்து தோன்றியும் கிளைத்த இனங்கள் தாம் குரங்குகளும் வாலில்லா மனித குரங்குகளும் மனிதர்களும் ஆகிய 180க்கும் அதிகமான இனங்களை கொண்டது தான் முதனி எனும் பேரினம். கொரில்லா மனிதர்களுக்கு நெருங்கிய இனமான ஆப்பிரிக்காவில் வாழும் வாலில்லா பெரிய மனித குரங்கு இனமாகும். மனிதர்களும் கொரில்லாக்களும் சிம்பஞ்சி போன்ற இன்னும் ஒரு சில விலங்குகளும் முதனி எனப்படும் பேரினத்தைச் சேர்ந்தவை. முதனிகளில் யாவற்றினும் மிக பெரியது கொரில்லா தான். இது சுமார் 1.7 மீட்டர் உயரமும் 150 கிலோகிராம் எடையும் கொண்டதாக இருக்கும். பெண் கொரில்லாக்கள் ஆண்களில் பாதி எடை இருக்கும்.